ஃப்ரைட் ரைஸ்க்கு பூண்டு இஞ்சி எல்லாமே வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த கார சீரம் வச்சு சீவிட்டேன் பாருங்கள், நான் ஈஸியாக கொஞ்சம் நிறையா வடித்து வச்சுருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன், அதுக்கு முட்டை மிளகு எல்லாம் போட்டு முட்டையாக வடிக்கிறோம். அளவு சோம்பு போட்டு தாளிக்கிறோம். மிளகா இஞ்சி பூண்டு மூணையும் வறுக்கிறோம். வச்சுருக்கேன் முட்டை போட்டு, முட்டை போட்டு கேரட் சீவிரம் வச்சு வீட்டி எடுத்துருக்கேன். பட்டி எல்லாம் வச்சு உள்ள நாங்கள் பிரியாணி மசாலா போட்டுருக்கோம், நல்லா வாசமாக இருக்கும். ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் தனியாக, அதில் மிளகு எல்லாம் போட்டு அதையும் ஒன்றும் வறுக்கிறோம். உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். ஹோட்டலில் கிடைக்கிறத விட நல்ல டேஸ்ட்டாக நமக்கு ஃப்ரைட் ரைஸ் கிடச்சிருச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செஞ்சு பாருங்க. கருவேப்பிலை மல்லித்தள்ளு புதினா இதெல்லாம் நறுக்கி போடலாம். நான் போடலை, ஏன்னா என் மகளுக்கு பிடிக்காது, அதனால் போடலாம். சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி.